மரியாதைக்குரிய கல்தா படக்குழுவினர் மற்றும் இந்த இசை வெளியீட்டுக்காக வந்திருக்கிற அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேரத்திலேயே வரணும்னு நினச்சது, ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஏன்னா ஒரே நாளில் நிறைய ஃபங்க்ஷன்கள் வரும்போது எதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போயிட்டு வர்றேன்னு தெரியல. அந்த குரும்பேட்டை அந்த லாஸ்ட்டில் சோலையூர்னு இங்கே அங்கே ஒரு நிச்சயதார்த்துக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம படத்துக்கு சினிமாக்கெல்லாம் எழுத்தாளராக கூடிய ரத்னகுமார், எங்கள் டைரக்டர்கிட்டையெல்லாம் ஒர்க் பண்ணுற ரத்னகுமார், அவங்க பொண்ணு கல்யாணம், ஸோ இங்கே வந்துட்டு அங்கே போயிடலாமா இல்லை அங்கே போயிட்டு இங்கே வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே போயிட்டு இங்கே வந்துடுறது தான் பெட்டர், ஏன்னா இதுதான் ஒரு 9 மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வந்துடலாம்னு நினச்சேன், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லையே. நான் கரெக்டாக அங்கே கிண்டிக்கு வந்துட்டேன், வந்துட்டு புறப்படலான்னு நினைக்கும்போது முன்னால் கலைஞான சார் போயிட்டு இருந்தார். அப்புறம் போனோன்னே பாவம் ரொம்ப கையை தாங்களா பேரன் வச்சு நடந்துட்டுருக்காரு, எனக்கு மனசு கேட்காம அப்புறம் நான் போய் ஒரு பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கிண்டி இடம் எப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ரிசப்ஷனுக்கும் இறங்குற கார் விட்டு இறங்குற இடத்துக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸு. ஸோ அதனால் அவ்வளோ மெதுவாக நடந்து அவர் கூட போனோம். சரி எப்படியாவது கொண்டு போய் ரிசப்ஷனில் அவரை விட்டுட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லியோன்னே டக்குன்னு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிசப்ஷனுக்கு போகும்போது தான் ஒரு சின்ன குண்டு தூக்கி போட்டார், தம்பி நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னாரு. ஆஹா, இவர் எப்போ நடந்து எப்போ நான் காருக்கிட்ட கூப்பிட்டு வந்து இனி எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. சரி அவர்னால் நடக்கிறது அவ்வளோ சுலபங்கும் போது அதுக்கப்புறம் மெல்ல 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 நடந்து வந்து அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து வண்டியில் இங்கே வந்து நான் இறங்கிட்டான்னு சொல்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் வண்டியில் ஆகிப்போச்சு. இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைப்போம் நம்ம இப்படி தான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹியூமருங்கிறது அதே மாதிரி தான், லைஃப்பில் நடக்கிறது நம்ம பார்க்குற விதத்தில் தான் ஹியூமருங்கிறது இருக்குது. நான் ஒரு பொண்ணை சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணை சைட் அடிச்சுருக்கும் போது லெட்டரு அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி சைக்கிள் அப்படி வருவேன், அந்த பொண்ணு வீட்டு வாசலில் அப்படி நின்று அப்படி டக்குன்னு லெட்டர் கொடுக்க உடனே நான் ஏன் லெட்டர் கொடுத்துருவேன் இல்லை நான் அது லெட்டர் கொடுப்போம் அப்படி டக்குன்னு வாங்கிக்குவோம். இது ஒரு தடவை அந்த மாதிரி லெட்டர் அது கொடுக்குது நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி திரும்புகிறேன், அந்த பொண்ணு என்னை பார்த்து நான் இப்படி தான் வரப்போகிறேன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தது. கரெக்டாக நான் திரும்பும்போது அந்த பொண்ணு இப்படி லெட்டர் நீட்டும்போது அந்த பொண்ணுக்கு பின்னால் அவங்க அண்ணன் ஸ்கூட்டரில் வந்து நிற்கிறான். நான் கை இப்படி என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்க அண்ணனை பார்த்துன்னு பதறி போய் டப்புன்னு நேராக வண்டி எடுத்துகிட்டு ஓடியான்ட்டேன். சரி தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் நல்ல வேலை அன்றைக்கி மாட்டினோம்னா மோட்டத்தனமாக இருந்தார் ஆள் வேறு, ரொம்ப வம்பாக போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஒரு நாள் எங்கள் அண்ணன் வந்து வீட்டில் அதே பாய்யா அப்படின்னா என்னென்ன வாடான்னு கூப்பிட்டாரு. எங்கள் அண்ணன் ரூமுக்குள்ளே போகணுன்னு பயங்கர ஷாக்கு, ஏன்னா எங்கள் அண்ணன் கூட அந்த ஆள் உட்காந்துருக்காரு, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு போச்சுரா இன்றைக்கி மாட்டிகிட்டே எக்கச்சக்கமாக ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இன்றைக்கி அடி உண்டு பெல்ட் அடி உண்டு அது உண்டு இது உண்டு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் அவர் ஏதோ சிகரெட்டு வாங்குறது தான் கூப்பிட்டாரு. இந்த ஆள் என்னை பார்த்துனுமே அவங்க அண்ணன் அப்படியே ஒரு மாதிரியாக மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் இல்லையா, தம்பிக்கு தங்கச்சிக்கு லெட்டர் கொடுக்குறாங்க போது அப்படி ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்கும், நல்லா பார்த்துக்கிட்டார். என்ன எங்கள் அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, என் தம்பி இவனா கடைசி என் தம்பி, நான் அப்படியே முழிக்கிறேன். அதுக்கப்புறம் போய் சிகரெட்டை வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், எப்படி இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கோ இருந்தாலும் சொல்ல முடியாது, அவன் தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தாச்சே அதை எப்படி அவமான தொட்டு எப்படி சொல்ல முடியும், என் தங்கச்சி தம்பி லெட்டர் கொடுத்தானு எப்படி சொல்ல முடியும், அதனால் கண்டிப்பாக சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி அவங்க அண்ணன் அவர் போனதுக்கப்புறம் இங்கே வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பலாரன்னு விட்டார், என்னடா தங்கச்சின்னு கூட சொல்லிட்டான் போலுக்கு அந்த ஆள் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ரெண்டு அடி அடித்ததுக்கப்புறம் ஏன்னா ப்ராஸ்டியூட் இருக்கிற ஏரியாவில் உனக்கு என்னடா வேலை, என்னடா ப்ராஸ்டியூட் எனக்கு என்னடா ஒன்றுக்கும் இல்லை இல்லைங்க இல்லைண்ணே அப்படின்னு, அந்த ஏரியாவில் ஒரு ப்ராஸ்டியூட் இருக்கான் நீ அந்த ஏரியாவில் அந்த வீட்டுக்கிட்ட சுற்றிட்டு இருந்தியா அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன் ஆஹா அவர் தங்கச்சின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக அவர் நைஸை இப்படி போட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ தான் அது தகவலும் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இங்கே ஒன்று இருக்கா இப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி தகவல் வேறு புதுசாக தெரியுது. அந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் ஹியூமராக எடுத்துக்கிட்டால் ஹியூமர் தான், கஷ்டம்னு எடுத்துக்கிட்டால் கஷ்டம் தான். கல்தா படத்துடைய ட்ரெய்லர் அது பார்த்தோன்னே ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து முதல்ல அந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன், டைரக்டருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா களம் அப்படிங்கிறது வந்து வழக்கமாக உண்டான லவ் ஸ்டோரி ஆக்ஷனு அது இது அப்படிங்கிறது இல்லாமல்
அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சமுதாய விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான மேட்ரு தான். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க்கான மேட்ரு இருந்தால் கூட ஃபஸ்ட்டு செய்யும்போது நல்ல விதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்திருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ட்ரெய்லர் பார்க்கும்போது. இப்போ டைரக்டர் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி வந்து கல்தா அரசியல் பழகு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் அரசியல் பழகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மூளை வேணும், அது இருந்தால் தான் அரசியலே பண்ண முடியும். நான் ஒரு தடவை இந்த எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு டீம் வந்தாங்க, வந்தோடனே அண்ணன் நீங்கள் தான் நாளையிலேருந்து ரெடி ஆகணும். என்ன ரெடி ஆகிறது இல்லை, அண்ணனுக்கு நீங்கள் தான் ரெடி ஆகணும். என்ன அண்ணனுக்கு என்னென்ன? அப்போ அதில் ஒருத்தர் ஏடுமிகள் முக்கியமானவங்க, அவர் சிஎம் ஆகணும் அடுத்தது, அது நீங்கள் தான் எம்ஜிஆர் மாதிரி லீடு எடுத்து கலைஞர் எப்படி கொண்டு வந்தார் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும்னு. நான் சிரிச்சுக்கிட்டேன், சிரிச்சுக்கிட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறந்து ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே போய் இப்படியெல்லாம் தகராறு பண்ணிட்டு நல்லா இருக்காது கோஷ்டி சேர்த்துக்கிட்டு. அதனால் ஒரு பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி அதில் யாரை சொல்கிறாங்களோ அது அந்த ஜெயலலிதம்மா அவங்க அதில் அண்ணன் அண்ணன் அப்படி போய்க்கலாம், அதுதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு. எங்கள் கூடயே டாக்டர் தம்புன்னு ஒருத்தர் உட்காந்துட்டே இருந்தார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க இப்படி போகணுன்னு ஜெயலலிதா டீம்லேருந்து அரங்கண்ணர் சார் அவர் வந்தார். வந்து அப்புறம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார், அப்புறம் நீங்கள் தான் லீடு எடுத்து பண்ணணும் அப்படின்னா. நான் லீடு எடுத்து பண்ணுறது என்ன லீடு எடுத்து பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இல்லை இல்லை அம்மாவுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்து பண்ணணும்னு. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த கோஷ்டியெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை, அதனால் பொதுக்குழுன்னு ஒன்று கூட்டி அதில் வந்து ஜெயலலிதா அப்படின்னா ஜெயலலிதா சைட்லேயே போயிடட்டும், அதுக்கு அக்செப்ட் பண்ணி போயிடுவோம். இல்லை அவருன்னா அவருக்கு அக்செப்ட் பண்ணி போயிடுவோம், எதுக்கு சண்டை பிடிச்சிட்டு அசிங்கமாக இருக்குமே அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நியாயமாக சொல்லி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் என் கூட இருந்தவர் வந்து சொன்னார், சார் மீக்கு தெலுங்கில் கேட்குறாரு, இதில் ரெண்டு பேர்த்தில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை இல்லை சொல்லுங்க என்ன, ஜெயலலிதா அவங்க தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தான் ஒரு மாஸ்டர் அந்த சப்போர்ட்லாம் இருக்குது, அவங்க தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சினிமா வேணுமா இல்லை அரசியல் வேணுமா? இல்லை இல்லை நான் இதை நினச்சி தான் வந்து இதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணியிருக்கணும்னு, இல்லை உங்களுக்கு சினிமா தான் முக்கியம் நினைக்கிறீங்க, சினிமா தான் வரணும்னு நினைக்கிறீங்க, இதில் ரெண்டு பேர்த்தில் ஜெயலலிதா ஜெயிப்பாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜெயலலிதா சைடுக்கு சேர்ந்துக்கணும் சார், ரைட் ஹேண்ட் மாதிரி ஆயிடணும், அப்போ ஒரு கிங் மேக்கர் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்கல்ல, என்ன இது கூட தெரியாமல் எப்படி சார் நீங்கள் சினிமாவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சிட்டு ஓ அரசியல் இவ்வளோவெல்லாம் யோசிக்க வேண்டியதான், இப்படியெல்லாம் திங்க் பண்ண வேண்டியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் அன்றைக்கி சொன்னது வந்து கரெக்டான அரசியல்வாதியாக இருந்தால் அதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான், ஏன்னா இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு இந்த சைடில் நம்ம போயிடுவோம், இப்போதைக்கு இது நல்லா இருக்கும், அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு பெரிய பவர் மாதிரி இருக்குமல்ல அப்படின்னு சொல்லி இப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் யோசனை வரல, எதார்த்தமாக நம்ம வந்து எதுக்கு இங்கே சண்டை அப்படி இப்படின்னு நியாயம் சொல்லணும். அது மாதிரி அவர் சொல்லிட்டார், ஈஸியாக அரசியல் பழகுன்னு வச்சுருக்கோங்க, அரசியல் அப்படி பழக முடியாது, அது பிளட்லேயே கொஞ்சம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஓட்டு போடுற விதத்தில் வந்து நமக்கு அது தேவையான ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. அரசியலுக்குள்ளே கூர்ந்து பார்க்குறது, அரசியலை கவனிக்கணும் அப்படிங்கிறது, என்னென்னா ஓட்டு போடுறதில் வந்து நமக்கு அந்த அஞ்சு வருஷம் அந்த பீரியடு பூராமே வந்து நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அதனால் அரசியலில் ஒவ்வொருத்தருக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே பெரிய இன்டென்ஷன். அதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலாகவும் எடுத்த மாதிரி ஆக்ஷன் ஈக்ஷன் எல்லாம் வச்சு கொஞ்சம் ரெவல்யூஷனாக அந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரெவல்யூஷனாக எங்கள் மண் எங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணுறதுங்கிறது ஜனங்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு கேட்சிவான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை டோட்டல் டீமுக்கும் டோட்டல் டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி லேட் ஆனதுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.